உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹசினி அக்கா வாங்க. வணக்கம். என்ன மாதிரி அப்படி பாக்குற? துர்கா பார்வதி பிரியமாவோட பொண்ணு. தெரியும்க்கா, வளகாப்புல நலங்கெல்லாம் வச்சாங்களே. வாங்க இப்போ உட்காருங்க அக்கா, நீங்களும் உட்காருங்க. அம்மா தான் உங்களை மூத்த பொண்ணுன்னு சொன்னாங்களே, அப்ப நான் சிஸ்டர் தானே உங்களுக்கு. வாங்க போங்கன்னா சொல்ல வேண்டாம். மரியான இல்ல துர்கான பேர் சொல்லி கூப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் மாறி மாறி. உன்னை பத்தி துர்கா கிட்ட சொன்ன உடனே உடனே உன்னை பார்க்கணும் பேசணும்னு இன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்ககிட்ட சரியா பேச முடியல, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஹாசினிக்கா அந்த புடவை கொடுங்க. இந்தாங்க புடவை. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? ஒரு சிஸ்டரா என்னோட அன்பு பரிசு. வேண்டானு சொல்லாம வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ மாரி. இத கட்டிக்க நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட மாரி. நான் உனக்கு கொடுக்கறது புடவை இல்ல, உன் பொணத்துக்கு பொத்த போற கோடி. மாரி துர்கா உனக்காக புடவை மட்டும் வாங்கிட்டு வரல, பூவு ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தா குடு. நானே உங்களுக்கு வச்சு விடுறேன். ஏ மாரி, இதுதான் நீ தலையில வைக்க போற கடைசி பூ. நாளைக்கு காலையில தலையில பூ வைக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க போறதில்ல. அக்கா அந்த பிரசாதத்தை கொடுங்க. இந்தா. நம்ம சந்திப்பு எப்பவுமே இனிப்பா இருக்கணும்னு நானே உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நானே ஊட்டி விடுறேன். இதான் நீ சாப்பிடுற கடைசி ஸ்வீட். இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட நீ உயிரோட இருக்க போறதில்ல. நீ எதுக்கு மாரிக்கு ஸ்வீட்லாம் குடுக்கற? முதல் சந்திப்பு ஸ்வீட்டோட இருக்கணும்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நீ ஸ்வீட்லாம் குடுக்க வேண்டாம். ஏன் சூரிய மாமா ஸ்வீட் எல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க? மாரிக்காக எவ்வளவு ஆசை ஆசையா துர்கா வர வழியில பெரிய கடையில வாங்கின தெரியுமா? பார்வதி அத்தை கொடுத்த புக்ல விஷம் தடவி இருந்தது. அப்படி இருக்கும் போது கடையில வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை எப்படி கொடுக்க முடியும் ஆஸ்னி? நீங்க சொல்றது சரிதான் சூரிய மாமா. அப்போ என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? உன் மேல சந்தேகப்படல, மாரி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க. ஏன்னா அந்த புக்கு கூட பார்வதி அத்தை தான் மாரிக்கு படிக்க கொடுத்தாங்க. அந்த புக்குல விஷத்தை தடவுன மாதிரி இந்த ஸ்வீட்ல விஷம் கலந்திருந்தா என்ன பண்றது? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா, ரொம்ப கரெக்ட். உங்க டவுட்ட நான் கிளியர் பண்றேன்.
ஸ்வீட்லாம் சாப்பிட வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீயே வச்சுக்கோ. மாரி மேல நீங்க வச்சிருக்க பாசம் உங்களை பயப்பட வைக்குது இல்ல சூர்யா? நீ யாரு எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். கூடிய சீக்கிரமே முகத்திரிய கிழிச்சு ஓட வைக்கிறனாலேன்னு பாரு. ஹஸ்பண்ட் சார், உங்க அத்தை பொண்ணு ஆசையா என்ன பார்க்க வந்திருக்கு. துர்கா தப்பா நினைச்சுக்க போறா. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாரி, நானும் உங்க கூட வரேன். வாங்கக்கா, நீங்க இருங்க. இங்க பாரு, நீ கண்டிப்பா துர்கா இல்லன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக மாரிய தேடி வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சூப்பர் சூர்யா, ரியலி யூ ஆர் வெரி கிரேட். இனிமே நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் வேணாம், ஓபனாவே பேசுவோம். அத்தை பொண்ணு துர்கா நான் இல்லதான். மாரிய ஒழிச்சு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கும் மாரிக்கும் அப்படி என்ன பகன்னு பாக்குறியா? உன் கூட வாழ ஆசைப்பட்டு மாரியால நெருப்புல எரிஞ்சு கறிக்கட்ட ஆனாலே ஜாஸ்மின், ஞாபகம் இருக்கா? அந்த ஜாஸ்மினோட கூட பிறந்த தங்கச்சி மரியா டிசௌசா, வேற யாரும் இல்ல, நான் தான். இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படி? இன்னொரு ஷாக் சொல்லட்டுமா? உன் அருமை பொண்டாட்டிய கொலை பண்ண புத்தகத்துல விஷத்தை தடவுனது வேற யாரும் இல்ல, நானே தான். எமோஷனல் ஆயிடாத சூர்யா, மாரி வந்துட போறா, கையை எடு. மாரி பேரை சொன்னதும் டக்குன்னு எமோஷனல் குறைச்சிட்டு கையெடுத்துட்ட. நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? உன்னால முடிஞ்சா நான் யாருன்னு நிரூபிச்சுக்க. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வீட்டுல இருக்கிற ஸ்ரீஜாக்கும் என் தங்கச்சி ஸ்ரீஜாக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னவா இருக்கும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.